12 ரூபாய்க்கு சொந்த வீடு வாங்கலாம். உங்களால நம்ப முடியுமா? உண்மைதான், அட்டகாசமான சலுகையோட 12 ரூபாய்க்கு நீங்க சொந்த வீடு வேண்டலாம். அது எங்க என்று பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நீங்க தமிழ் முல்லை யூடியூப் சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தால் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு இந்த தமிழ் முல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வைத்தீங்க என்று சொன்னால்தான் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சரி, இனி விடயத்துக்களை போகலாம். வெறும் 12 ரூபாய்க்கு மட்டுமே வீடுகளை விற்பனை செய்து வருகின்றது குரோஷியாவை சேர்ந்த லெக்ராட் என்கின்ற நகரம். குரோஷியா நாட்டில் இருக்கின்ற லெக்ராட் என்ற நகரத்து மக்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளாக என்ன செய்திருக்கின்றாங்க, மெல்ல மெல்ல வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போயிட்டினோம். இதனால் வந்து அந்த நகரம் வந்து களை இழந்து வெறிச்சோடி காணப்படுகின்றதா. ஆள் இல்லாமல் வீடுகளும் அங்கே வந்து நிறைய காலியாக காணப்படுகின்றதா. ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு வாங்குவது என்பது பெரும் ஒரு கனவு தான் என்ன. ஆனால் மிக மிக மலிவான விலைக்கு வீடுகளை விட்டு வருகின்றது குரோஷியா நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறிய நகரம் உண்டு. தெருக்களும் களை இழந்து காணப்படுகின்றன. அதனால அந்த நகரத்துக்கு வந்து லெக்ராட் நகரத்துக்கு திரும்பவும் புத்துயிர் கொடுப்பதற்காக மக்களை வரவேற்க அந்த நகர நிர்வாகம் வந்து சூப்பரான ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கின்றாங்க. அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், மிக குறைந்த விலையில வீடுகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. உங்களுக்கு தரப்படும் இந்த வீடுகள் வந்து புதிய வீடாக இருக்காது, கண்டிப்பா புதிய வீடாக இருக்காதுங்க. அவங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறாங்க, எங்களோட ஊர்களில் பழைய வீடுகள், அந்த இடி விழுந்த வீடுகள் எப்படி இருக்குதோ அதே போல பாலடைந்த வீடுகளாகத்தான் இருக்கும். நீங்க தான் அதை புனரமைக்க வேண்டும். அந்த வீட்டை வந்து புனரமைப்பதற்கு அவர்கள் சிறிய தொகை பணம் வந்து உங்களுக்கு தருவாங்க. அது எவ்வளவு தொகை பணம் என்பது பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். வெறும் ஒரு குணாவுக்கு வீடுகளை விற்பனை செய்து வருகின்ற லெக்ரா நகரம், இந்த ஒரு குணா என்பது வந்து லெக்ரா நாட்டின் பணத்தின் பெயர். அதாவது இந்தியா இலங்கையில் ருபீஸ் என்ற மாதிரி லெக்ரா குரேஷியா நாட்டின் பணத்தின் பெயர் வந்து குணா என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு குணா வந்து இந்தியா மதிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 12 ரூபாய் மட்டுமே. பழைய வீடுகளை சீரமைப்பதற்கும் 3 லட்சம் ரூபாய், இந்திய கணக்கின்படி 3 லட்சம் ரூபாய், குரேஷியா நாட்டின் பணம் வந்து 25,000 குணா வந்து கொடுக்கின்றாங்க. இந்த வீடுகளை வாங்குவோருக்குரிய நிபந்தனைகளும் சொல்லி இருக்கின்றாங்க. இந்த வீடு வாங்குவோருக்கு வந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? குறைந்தது 15 ஆண்டுகளாவது லெக்ராடில் என்கின்ற அந்த நகரத்திலேயே தங்க வேண்டும் என உறுதியும் அளிக்க வேண்டுமா? புதிதாக வருவோருக்கு வேலை வாய்ப்புகளையும் வழங்கி வருகின்றார்களா? நீங்கள் கேட்கலாம், இந்த அறிவிப்பு யார் யாருக்கு சாத்தியமாகும் என்று சொல்லி. குரேஷியாவில் வாழும் மக்களுக்கு சாத்தியமாகும், குரேஷியா நாட்டை அண்டிய யூரோப்பில் வாழும் மக்களுக்கும் சாத்தியமாகும், இந்திய மக்களுக்கும் சாத்தியமாகும். இலங்கை மக்கள் கேட்டீங்களன்னு சொன்னால் நீங்கள் குரேஷியா நாட்டுக்குள்ள வேறு வழிகளில் விசாக்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வழிகளில் நீங்கள் குரேஷியா நாட்டுக்குள்ளே சென்று அங்கே தங்கலாம். உங்களுக்கு இது தொடர்பான மேலதிக தகவல்கள் ஏதாவது தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதுக்கான லிங்க்குகளை வந்து இணைத்து விடுகின்றேன். நீங்கள் அங்கே போய் பார்வையிடலாம். நல்லது நண்பர்களே, இது போன்ற பல நல்ல நல்ல சுவாரஸ்யமான காணொளிகள் தகவல்கள் உடனுக்குடன் நீங்கள் பார்வையிடுவதற்கு தமிழ் முல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் என்கின்றதை கொடுத்து வைத்திருங்க. லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க.
உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல ஒரு காணொளியுடன் நான் உங்களை சந்திக்க வருகின்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் முல்லை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.